அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு டாக்டர் கலை ஏடியோ. இன்றைக்கி நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண் இனப்பெருக்க பகுதி, அதாவது சூலகத்தை பற்றி நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்ம வந்துட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், சூலக வட்டம் அப்படின்னாவே என்ன அப்படின்னா, பெண் இனப்பெருக்க உறுப்பு. ஸோ பெண் இனப்பெருக்க உறுப்பை என்ன சொல்கிறோம், சூலகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இந்த சூலகத்தை பொறுத்து வந்து என்னென்னு பார்த்தோன்னா, சூலக முடி, சூலக தண்டு, சூலகம், ஓகேவா, பெண் இனப்பெருக்க உறுப்பில். நம்ம சாதாரணமாக எல்லா தாவரங்கள்லேயும் பார்க்குறது இப்படி தான். ஸோ இந்த மேலே இருக்கிறத இதைத்தான் சூலக முடின்னு சொல்கிறோம். இது வந்துட்டு சூலக முடி, இது வந்துட்டு சூலக தண்டு, இது சூலகம். கீழே அடியில் தடிமனான பகுதியை என்ன சொல்கிறோம், சூலகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சரியா, இந்த சூலக அமைப்பை பற்றி இப்போ நம்ம விரிவாக பார்க்கலாம். அதோடு சேர்ந்து கீழே இருக்க இந்த ஆறு வகையான சூல்களை பற்றியும் சொல்கிறேன். ஸோ இந்த சூலக வட்டம் அப்படின்னா இதுதான் அதோட டயக்ராம். ஸோ இதைத்தான் நான் இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் உங்களுக்கு. ஸோ சூலின் அமைப்பு அப்படின்னு பார்த்தோன்னா, சூல் எப்பயுமே ஒன்று அல்லது இரண்டு உரைகளுக்கு மேல் பாதுகாப்புடன் ஏற்படுத்தப்பட்டதுதான் இந்த சூல், ஓகேவா. இந்த சூல் காம்பு இருக்கு இல்லையா, இங்கே பாருங்கள் இந்த டிராயிங்கில் இங்கே இருக்குது இந்த சூல் காம்பு. ஸோ இந்த சூல் காம்பு வந்துட்டு நேராக போயிட்டு இங்கே இணையுது. இந்த இணையிற இடத்துக்கு பேர் தான், இங்கே இருக்கிறதுக்கு பேர் தான் சூல் தழும்பு, ஓகேவா. ஸோ இந்த சூல் காம்பு நேராக இந்த இடத்துல போய் ஒரு இடத்துல இணையுது. இந்த இணையிற இடத்த வந்துட்டு நம்ம என்னென்னு சொல்கிறோம், சூல் தழும்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த சூல் தழும்பு இடையிற இணையிற இடத்த தான் வந்துட்டு என்ன சொல்கிறோம் அப்படின்னா, சூல்காம்பு வடு. ஸோ இந்த இடத்த என்ன சொல்கிறோம், இங்கே இதோட இங்கே இது இப்படியே ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. இந்த சூல்காம்பும் இந்த இணைய இடம் சூல் தழும்பு, அதிலிருந்து இப்படி நேராக மேல் நோக்கி போயிட்டுருக்க இடத்த வந்துட்டு என்ன சொல்கிறோன்னா, சூல்காம்பு வடு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அடுத்து வந்துட்டு சூல் திசு, இந்த சூல் திசு இருக்கு இல்லையா, எங்கே இருக்குது சூல் திசு, இங்கே இருக்குது சூல் திசு. இந்த சூல் திசு வந்துட்டு சூழ்ந்து இருப்பது தான் வந்துட்டு சூல் உரை. ஸோ இந்த சூல் திசுவை சுற்றி இருக்கிறது என்ன நம்ம சொல்கிறோம், சூல் உரை, ஓகேவா. இது சூல் திசு, இந்த சூல் திசுவை சுற்றி இருக்கிறது வந்துட்டு என்னது, சூளுரை. சூளுரை வந்துட்டு பாதுகாப்புக்காக இருக்கிறது அந்த சூல் திசுவை சுற்றி. ஸோ இந்த சூளுரை வந்துட்டு ஒற்றை சூளுரையாகவும் இருக்கலாம், இரட்டை சூளுரையாகவும் இருக்கும். அது தாவரங்களை பொறுத்தது, ஒவ்வொரு தாவரங்களுக்கும் அது மாறுபடும். ஒரு சில தாவரங்களில் ஒரே ஒரு சூளுரை போதும், ஒரு சில தாவரங்களில் வந்துட்டு இரண்டு சூளுரை இருக்கிறது. ஸோ அப்போ இந்த சூளுரை வந்துட்டு சூழப்படாத பகுதி, அதாவது வந்துட்டு இந்த சூளுரை வந்துட்டு சூழப்படாத பகுதி எது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த சூல்காம்பு, ஓகேவா. இந்த சூளுரை வந்துட்டு இங்கே தான், இங்கே சூல்காம்பு தனியாக இருக்குது, ஓகேவா. ஸோ அடுத்து என்னன்னு பார்த்தோன்னா, சலாசா முனை. இந்த சூல்காம்பும் இந்த சூளுரையும் இப்படி வந்து இங்கே இணையிற பகுதி, இந்த இடத்துல இணையது இல்லைங்களா. ஸோ இந்த சூல்காம்பு சூளுரை இது ரெண்டையும் சேர்க்குற முனை தான் வந்துட்டு சலாசா முனை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதுக்கு எல்லாத்துக்கும் நடுவில் இருக்கிறது தான், மத்தியமாக இருக்கிறது என்னது, கருப்பை. இந்த கருப்பை வந்துட்டு முட்டை வடிவத்தில் இருக்குது. ஸோ இந்த சென்ட்ரல் இருக்கிறதுக்கு பேர் என்னது, கருப்பை. ஸோ இந்த கருப்பை சில தாவரங்களில் மட்டும் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சூளுரை டப்பீட்டம் இருக்கிறது. சூளுரை டப்பீட்டம் அல்லது எண்டோத்தீலியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுக்கு அப்படின்னா, ஊட்டச்சத்துக்கு தான். அது வந்துட்டு சிறப்பு உள்ளடுக்கு அமைப்பு, சில திசுகளால் உள்ளடுக்கு அமைப்பு. இது எல்லா தாவரங்கள்லையும் இருக்காது, சில தாவரத்தின் கருப்பையின் உட்புறத்தில் இருக்கும், ஊட்டத்துக்காக இருக்கும். எல்லாத்துலேயும் காணப்படுவதில்லை சூளுரை டப்பீட்டம் இல்லாட்டி எண்டோத்தீலியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த விந்து உருவாக்க செல்லில் இருந்து தான் வந்துட்டு நம்மளுக்கு எல்லாமே உருவாகுது அப்படின்னு சொல்லி தெரியும், என்னது சூலகம் எல்லாமே. ஸோ இந்த விந்து உருவாக்க செல்லுடைய அமைப்பை பொறுத்து, அதோட அமைப்பு எப்படி, அமைவிடம் ஓகேவா, இதோட அமைவிடத்தை பொறுத்து மென்திசு தடிசூல் அப்படின்னு, மென்திசு சூல் தடிசூல் அப்படின்னு இரண்டு வகைப்படுது. ஸோ இந்த மென்திசு சூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்துருக்கோம் இல்லையா, புறத்தோலில் வந்துட்டு ஃபஸ்ட்டு உருவாகும் செல்கள் எல்லாம் பகுப்படையும் அப்படின்னு. ஸோ இந்த புறத்தோலுக்கு கீழேயே ஒரு பகுப்படைஞ்சு வர்றது தான் வந்துட்டு இந்த மென்திசு சூல். இந்த இது வந்துட்டு பல
பல பகுப்புகள் அடைகிறது. தடி சூழல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கீழ்ப்பகுதியில் சூழலின் கீழ், அதாவது விந்துருவாக்க செல்லுந்து கீழ்ப்பகுதியில் வந்துட்டு இருந்து வருவது தான் வந்துட்டு இந்த தடிசூழ். அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஹைப்போஸ்டேஸ். ஹைப்போஸ்டேஸ் அப்படின்னா இங்கிலீஷில் வார்த்தை. இந்த ஹைப்போ அப்படின்னாவே மேலேன்னு அர்த்தம். என்ன அப்படின்னா, இந்த சலாசா முனை இங்கிருந்தும் இந்த கருப்பைக்கு நடுவில் மேல் நோக்கி இருக்கிற பகுதி, நடு இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற பகுதியை வந்துட்டு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹைப்போஸ்டேஸ் அப்படின்னு சொல்கிறோம். எபிஸ்டேஸ் அப்படின்னா இதுக்கு கீழ் சூழ்துளைக்கும் கருப்பைக்கும் கீழே இருக்க இந்த பக்கத்தில் இருக்கிற பகுதியை வந்துட்டு நம்ம வந்துட்டு எபிஸ்டேஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு பெண் சூலகத்தின் வரைபடம். இதனுடைய விளக்கம் தான் இது. அடுத்து வந்துட்டு இந்த ஆறு விதமான சூல்களை பற்றி, ஆறு வகை சூல்களை பற்றி நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்ல போகிறேன். ஸோ முதல் வகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேர்சூல். நேர்சூலில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அதாவது எல்லாமே, அதாவது சலாசா முனை, சூல் காம்பு, சூல் துளை எல்லாமே ஒரே நேர்கோட்டில் இருக்கிறது, அதுதான் வந்துட்டு நேர் சூல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்துட்டு பைப்பரேசி. பைப்பரேசி குடும்பத்தை சார்ந்த தாவரங்கள்லாம் வந்துட்டு இதுக்கு எடுத்துக்காட்டு. அதாவது எல்லாமே சலாசா முனை, சூல் துளை, சூளுரை எல்லாமே வந்து ஒரே நேர்கோட்டில் இருக்கிறங்காட்டிக்கு இதை அப்படி சொல்கிறோம். அடுத்தது வந்துட்டு தலைகீழ் சூல். இந்த தலைகீழ் சூல் வந்துட்டு இப்போ நான் விளக்கி சொன்னேன் இல்லையா, இதோட சேர்ந்து தான் தலைகீழ் சூல். இந்த தலைகீழ் சூலில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த சூல் காம்பு வந்துட்டு தனியாக இருக்குது. இங்கே மேலே சலாசா முனை, கீழே வந்துட்டு சூல் துளை எல்லாமே வந்து இப்படி இப்படி ஒரு சைட் லைட்டாக சைடில் இருக்கும். சூல் காம்பும் இதில் வந்துட்டு சூழ் துளையும் அருகாமையில் இருக்கும். இது வந்துட்டு ஏஞ்சியோஸ்பெர்ம்கள், அதாவது ஒரு விதை மற்றும் இருவிதை தாவரங்கள். இருவிதை தாவரம் இருக்கு இல்லையா, இது எல்லாத்துலேயும் வந்துட்டு இந்த வகையான சூழ் தான் காணப்படுது. அதுக்கப்புறம் கிடைமட்ட சூழ். இந்த கிடைமட்ட சூழில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா குறுக்கு வாட்டில், அதாவது வந்துட்டு எப்படின்னா சூழ் காம்புக்கு செங்குத்தாக, சூழ்காம்புக்கு செங்குத்தாகவும் குறுக்கு வெட்டில் இப்படி இருக்கிறதா வந்துட்டு கிடை மட்ட சூழ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு எடுத்துக்காட்டு அப்படி என்னன்னு பார்த்தோன்னா விரைமுலேசி. விரைமுலேசி குடும்பத்தை சேர்ந்த தாவரங்கள்லாம் வந்துட்டு இந்த மாதிரி சூலக வகை இருக்கும். அடுத்தது வந்துட்டு கெம்பைலோ ட்ராப்பஸ், அதாவது வந்துட்டு இந்த கெம்பைலோ ட்ராப்பஸில் எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா அதாவது விதை தழும்பு சூல் துளை சலாசா எல்லாமே வந்துட்டு ஒன்றுக்கு ஒன்று அருகாமையிலேயே இருக்கும். அப்புறம் இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சூல் துளை வந்துட்டு வளைந்திருக்கிற வடிவத்தோடு சேர்ந்து பார்க்கும்போது இது வந்துட்டு பீன்ஸ் விதை போல காணப்படுகிறது. அதாவது இது பீன்ஸ் விதை போல காணப்படுகிறது. இது வந்துட்டு கெம்பைலோட்ராப்பஸ் ஸ்கூல். இதுக்கு வந்துட்டு லெக்யூமினேசி நோசா ஓகே, லெக்யூமினோசா குடும்பத்தை சேர்ந்தது வந்துட்டு லெக்யூமினேசிய குடும்பத்தை சேர்ந்த, அதாவது இந்த பருப்பு குடும்பத்தில் சேர்ந்த பருப்பு, இந்த துவரம் பருப்பு, பச்சை பருப்பு அதெல்லாம் தான் லெக்யூமினேசி குடும்பம். இந்த குடும்பத்தில் இந்த வகை சூழ் பார்க்கலாம். இந்த முதல் நான்கு வகை தான் ரொம்ப முக்கியமான சூழ்கள். அது இல்லாமல் உங்களுக்கு இன்னும் இரண்டு வகை சூழ்களும் சொல்கிறாங்க. அதாவது வந்துட்டு ஆம்பிட்ரோஃபஸ். ஆம்பிட்ரோஃபஸில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா குதிரை லாடம் போன்ற வடிவம். இங்கே நடுவில் பார்த்தீங்களா இந்த கருப்பையெல்லாம் வந்துட்டு குதிரை லாடம் போன ஒரு வடிவம் காணப்படுவதால் வந்துட்டு இது ஆம்பிலோட்ரோஃபஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்துட்டு சில அசிமிலேட்டேசி குடும்பங்களில் வந்துட்டு இதை வந்துட்டு பார்க்கலாம். அடுத்தது வந்துட்டு சர்சினோட்ராஃபஸ். சர்சினோட்ராஃபஸ் வந்துட்டு கேக்டேசி குடும்பத்தில் தான் நீங்கள் பார்க்க முடியும். கேக்டேசினா எது? கேக்டேசினா அதாவது வந்துட்டு வறண்ட நிலை தாவரங்கள் தான் வந்துட்டு கேக்டேசி குடும்பத்தை சார்ந்தது. இந்த சர்சினோட்ராஃபஸ் சூலகம் வந்துட்டு கேக்டேசி குடும்பத்தில் நீங்கள் பார்க்கலாம். இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா இந்த சூளை சுற்றி மிக நீட்டமான சூழ்காம்பு. இங்கே பாருங்கள் எப்பயுமே இதுலலாம் பார்த்தீங்கன்னா இங்கே சைடோடு முடிஞ்சிருச்சு, ஆனால் இது ஒரு வளையமே சுற்றி வந்து இங்கே இருக்க இரண்டு அடுக்கு பாதுகாப்போடு இருக்கிறது. ஸோ இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சர்சினோட்ராப்பஸ் சூலகம் அப்படின்னு பேர். ஸோ இதுதான் ஆறு வகையான சூலகங்கள். இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு இப்போ என்ன பார்த்துருக்கோம், பெண் இனப்பெருக்க பகுதியும் சூல்களுடைய ஆறு வகைகளையும் பற்றி பார்த்துருக்கோம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் டவுட்டை நான் கிளியர் பண்ணுறேன். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்கலாம். நன்றி.